ராயல் என்ஃபீல்டை ஒரு மிஷினாக மட்டும் பார்க்காம ஒரு எமோஷனாக பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் டூ என்தூசியாஸ்ட். இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா என் வீடியோஸை 7 லைக் பண்ணி வச்சுக்கோங்க. 1999 பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார்ஸ், அதுக்கு கீழே இருக்கிற ராயல் என்ஃபீல்டு உட்பட 14 கம்பெனியுமே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஈச்சர் மோட்டார்ஸை தவிர மீதி இருந்த 14 கம்பெனியுமே அவங்களுக்கு திவாலாக போகிற நிலைமை இருந்ததுனால அதோட ஃபவுண்டரான விக்ரம்லால் இந்த ஒரு முடிவு எடுக்க பார்த்தாரு. அப்போ இவரோட பையன் சித்தார்த்தால் முன்னாடி வந்து அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் சிஇஓ ஆகிறாரு. வருஷம் 2000 கிட்டத்தட்ட ராயல் என்ஃபீல்டு ஈச்சரை தவிர மீதி எல்லா 13 கம்பெனிஸுமே ஷட் டவுன் பண்றாரு. இவர் இந்த கம்பெனிஸ் ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டை ஃபோக்கஸ் பண்ணி ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய டவுன் ஃபால் அப்படின்னு செக் பண்ணும்போது அவருக்கு முக்கியமாக ஒரு 3 ரீசன் தென்பட்டிருக்கு. அந்த வண்டியோட ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அந்த வண்டி அடிக்கடி பிரேக் டவுன் ஆகிறது, அதே சமயம் அந்த வண்டி டெக்னாலஜியில் ரொம்பவே அவுடேட்டடாக இருந்ததை அவர் கவனிக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருந்த ரைட் சைடு கியர் சிஸ்டத்தை மாற்றி லெஃப்ட் சைடாக ஆஸ் யூஷுவல் எல்லா வண்டிகளும் இருக்கிற மாதிரி கியர்ஸை மாற்றுறாரு. ஸோ இது நிறைய பேருக்கு அந்த வண்டியை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட்டில். செகண்டாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருந்து ஆயில் மிக்ஸை தடுக்கிறதுக்காகவும் அந்த வண்டி அடிக்கடி மால்ஃபங்க்ஷன் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் இன்ஜின் கேசிங்ஸ் எல்லாம் இரும்புலேருந்து அலுமினியமுக்கு மாற்றுறாரு. இதுவே பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக மாறி அந்த வண்டி ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியை சித்தார்த்தால் ரொம்பவே கான்ஷியஸாக இதை ஒரு எமோஷனாக சேல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம நேஷனோட ப்ரைடான ஆர்மி பீப்புள் மிலிட்டரி பீப்புள்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த வண்டிங்களை விற்க ஆரம்பிச்சார். 2023 ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டுன்ற பிராண்ட் கிட்டத்தட்ட 834,000 வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு வெஹிக்கிள்ன்றது நிறைய பேருக்கு எமோஷனாக கன்வே ஆகும்போது க்ளோஸ் டு ஹார்ட் ஆகுதுன்னு.